மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் தனாதிபதி சுக்கிரன் சகாய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு தாராளமாக வந்துட்டு இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உதவிக்கரம் நீட்ட முன்வருவாங்க. அரைகுறையான் நின்ற பணிகள் இனி அடுக்கடுக்காக தொடர்ந்து நடைபெறும். ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான புதனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கிறதுனால சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிந்து சென்ற சகோதரர்கள் இப்போது வந்திணைய வாய்ப்பு உண்டு. அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கறக்கு உங்களுக்கு அழைப்புகளும் வந்து சேரலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். மங்கள பொருட்களையும் மனம் கவர்ந்த பொருட்களையும் வாங்குவதற்காக ஒரு தொகையை செலவழிப்பீங்க. தங்கு தடைகள் அகல சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சில நாட்களுக்கு முன்னதாக ராகு கேதுக்களின் பெயர்ச்சி வரும்போது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனாலையும் முறையாக நாகசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். அதே நேரம் இந்த மாதம் குருப்பெயர்ச்சியும் வர இருக்கு. இந்த குருப்பெயர்ச்சி உங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கும். தொட்டது துளங்கும் நன்மை செய்யும் குருவையும் அதன் பெயர்ச்சி காலத்தில் வழிபாடுகளின் வாயிலாக திருப்திப்படுத்துறது நல்லது. ஆகஸ்ட் 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறாரு. தன சப்தமாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உறவினர்களின் பகை மாறும். வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தாய்வழி ஆதரவு கூடும். தங்கம் வெள்ளி வாங்குறதுல தனி கவனம் செலுத்துவீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழியும் பிறக்கும். செப்டம்பர் 15 சிம்மத்திற்கு சுக்கிரன் போகும்போது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகஸ்ட் 28 சிம்மத்திற்கு செவ்வாய் செல்லும் போது செவ்வாய் நீச்சத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சம் பலம் பெறுது. அதனால உற்சாகத்தோட செயல்பட தொடங்குவீங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பூமி யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்க அகலும். அரசு வழி சலுகைகள் கிடைக்கலாம். செப்டம்பர் 2 உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்துக்குவாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. செப்டம்பர் 2 குருபெயர்ச்சி நிகழ இருக்கு. துலாம் ராசிக்குள்ள அடி எடுத்து வைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பரிபூர்ணமா பாக்குறதுனால எடுக்கும் முயற்சிகளில் சீக்கிரமா வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பாதியை விட பிற்பாதி உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய முயற்சிகளை குருபெயர்ச்சிக்கு பின்னாடி செய்யறது நல்லது. வருமானம் போன மாதத்தை காட்டிலும் திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். உடன்பிறப்புகள் உங்களோட இணைந்து செயல்பட முன்வருவாங்க. தாயின் உடல்நலம் சீராகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் நன்மை தரும். ராகு கேதுக்களுக்கும் குருவிற்கும் பிரீத்தி செய்வது நல்லது. உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அனுமர வழிபட்டு வருவதோட ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது நல்லது. நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17, 20, 21 அப்புறம் 31 செப்டம்பர் மாதம் 1, 2, 6, 7 அப்புறம் 13, 14 மகிழ்ச்சி தரும் வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.